வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம ஒரு சக்கரை பொங்கல், நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எத்தனையோ பொங்கல் நீங்கள் செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில், இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கரண்டியிலேருந்து அந்த நம்ம தட்டில் உழுகும் பார்த்தீங்களா, அப்போ நேரம் சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யணும் அளவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டம்ளர் உங்கள் வீட்டில் இருக்கோ, காஃபி குடிக்கிற டீ குடிக்கிற டம்ளர் எந்த டம்ளர் இருக்கோ அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக குமிச்சு, நல்லா மேலே வரை குமிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்பூனு, இந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா நான் 4 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு டம்ளர் ஃபுல்லாக பச்சரிசி, பொங்கல் பச்சரிசி. இந்த பச்சரிசியும் இந்த பாசிப்பருப்பும் வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ண தான் போகிறோம். அதனால் 2 தடவை களைஞ்சிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த தண்ணி அரிசியில் ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து தான் நம்ம அளக்கணும். நம்ம வந்து கரெக்டாக வந்து 1 டம்ளர் ஃபுல்லாக ரைஸ் எடுத்துருக்கோம். 1, 2 இந்த தண்ணி வந்து 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். அடுத்து நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை அளவு எடுத்துக்கிடுவோம். இது நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்கேன். 3.5 டம்ளர் தண்ணி, கரெக்டாக 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும், கொதித்ததோடு நான் பார்ப்போம். மூடி வச்சுருவோம், தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நமக்கு தண்ணி கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம வந்து அரிசியும் இந்த பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம அந்த அரிசியையும் பருப்பையும் ஆட் பண்ணிடுவோம். அரிசி வந்து ஊற வச்சு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ரொம்பையும் தண்ணி சேர்க்காதீங்க, அப்புறம் ரொம்ப கொளக்கொளான்னு ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த தண்ணி அளவு தான். 3 விசில் விட்டுருவோம். 3 விசில் விட்டுட்டு பார்ப்போம். நீங்கள் எந்த டம்ளரில் வந்து ரைஸ் அளவு எடுத்தீங்களோ அதே டம்ளரில் இந்த மாதிரி நிறைய குமிச்சு குமிச்சு தான் நம்ம ரைஸ் எடுத்தோம். இதே மாதிரி குமிச்சு 2 டம்ளர் வெல்லம் ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கேன், நான் பியூர் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், 2வது டம்ளர், 2 டம்ளர் ஃபுல்லாக நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 2 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கோம். இதில் வந்து கால்வாசி ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்க மட்டும் செஞ்சுக்கிடுவோம். அதாவது கால்வாசி நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம், அந்த டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, அப்புறம் சத சத நீர்த்த மாதிரி ஆயிரும். இந்த வெல்லம் உங்களுக்கு வேணும், பியூர் வெல்லம் இது. இந்த வெல்லம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெல்லத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பொங்கல் 6 நாளும் உங்களுக்கு வந்து அந்த இனிப்போட சுவை வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம வந்து பாகு கன்சிஸ்டன்சிலாம் காய்ச்சக்கூடாது. அதாவது நல்லா அந்த வெள்ளத்தோட இது வந்து நல்லா இதாகி அந்த தூசு மண்ணெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வடிகட்டுறதுக்கு நம்ம இது பண்ணுறோம். அதனால் இதை நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு குக்கர் விசில் முடிஞ்சிருச்சு. 3 விசில் விட்டு முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது பாருங்கள், அந்த டெக்ஸ்சரே பாருங்களேன் எப்படி நல்லா இருக்குன்னு. போட்டு ரொம்ப போட்டு நம்ம கிண்ட வேண்டாம். இப்போ நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிடுவோம். சூப்பராக இருக்கும். கீ ஆட் பண்ணிட்டு ஒரு கிண்டு கிண்டிருங்க. கீ ஆட் பண்ணி ஒரு கிண்டு கிண்டிருங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு தான் கரைச்சி வச்சுருக்க இந்த வெள்ளத்தை நம்ம ஆட் பண்ணிடுவோம். வெள்ளத்தில் ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் நம்ம வடிகட்டிட்டோம். இதை இப்போ நல்லா கிண்டிடுவோம். இப்போ நம்ம வெள்ளம் போட்டு நல்லா கிண்டிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிடுவோம். அடுப்பை ஆன் பண்ணிடுவோம். கொஞ்சம் லைட்டாக வச்சு அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிடுவோம். அப்போ தான் வந்து அந்த வெல்லமும் அந்த ரைஸும் வந்து ஒன்றாகும்.
அதுக்காக தான் நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டுறது. ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். எந்த ஸ்வீட் ரெசிபி நீங்கள் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். லைட்டாக அதை அந்த இது வந்து செட் ஆகணும், அவ்வளோதான். செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இருக்கட்டும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ, ரெண்டு மூணு ஸ்பூன் ஃபுல்லாக தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய்யில் இந்த தேங்காய் பூவை வந்து வறுத்து போட்டோம் அப்படின்னா அந்த பொங்கலே அவ்வளோ மணமாக இருக்கும். லைட்டாக அந்த சூடு, அந்த சட்டி சூடுக்கு லைட்டாக வறுத்துருங்க. அந்த தேங்காவோட ஸ்மெல்லு வரும் பாருங்களேன், அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். எனக்கு வந்துருச்சு அந்த தேங்காவோட ஸ்மெல்லு, அந்த வறுத்த ஸ்மெல்லு, அந்த நெய்யோட வறுத்த ஸ்மெல்லு. இப்போ நம்ம அந்த பொங்கலில் நம்ம சேர்த்துக்குருவோம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அந்த பொங்கலில் சேர்த்துக்குருவோம். இப்போ நம்ம முந்திரி கிஸ்மிஸ் நெய்யில் வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பொங்கலில் ஊற்றிட்டோம் அந்த கிஸ்மிஸ், அந்த முந்திரி வறுத்ததை. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏலக்காய் தூள் லாஸ்ட்டு தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் அந்த ஸ்மெல் இருக்கும். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். கால் டீஸ்பூன் வந்து சுக்குத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கட்டாயம் சுக்குத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நேரம் ஆட் பண்ணுங்கள் அந்த சூட்டில். அந்த நம்ம முந்திரி பருப்பு நெய் வறுத்து நம்ம சேர்க்குறோம் பார்த்தீங்களா, அப்போ நேரம் நம்ம வந்து அந்த சுக்குத்தூளை நம்ம ஆட் பண்ணிடணும் அந்த நெய்யில். இப்போ நம்ம நல்லா கிண்டிடுவோம். சூப்பராக நம்ம ஒரு பொங்கல், சக்கரை பொங்கல் செஞ்சிட்டோம். ஓகே, நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.